honestly. Yeah. Yeah. Hmm. Abre murke. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். நீங்கள்லாம் தமிழ் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் அதுவுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு புது பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ அந்த டெலிவரி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க போய் பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஷோரூம் போயிட்டு அங்கே ஷோரூம்ல வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஷோரூம் பக்கம் வந்தாச்சு. வாங்க அப்படியே நம்ம ஷோரூம்குள்ளே அப்படியே ஒரு டூர் போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டீங்க நீங்களே, இது ராயல் என்ஃபீல்டு, நீங்கள் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன வண்டி நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அது நீங்கள் அந்த ரிவீல் பண்ணும்போது பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. ஏன் வந்துட்டு இப்போ ஆரஞ்ச் சைடு வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு நான் ஸ்விட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகமான பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் செப்பட ஒரு வீடியோவே சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் ஏன் வந்துட்டு இப்போ ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு நான் ஷிஃப்ட் ஆன ஸ்டாப் ஆன ராயல் என்ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நம்ம இந்த ஷோரூமோட ஒரு சினிமேட்டிக் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட அந்த ரிவீலிங் செக்மெண்ட்டுக்கு போகலாம். கேக் கட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், என்ஜாய். Thank you. So guys, இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே ஷோரூம்ல நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போகிறோமே சார் தான்.
சார் பேர் நிஷாந்த். இவரோட டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இங்கே வந்து எம்எஸ்பியில் யார் வந்து இங்கே என்ஃபீல்டு பார்க்குறீங்களோ ஃபுல்லாக இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ சார் கிட்ட வந்து எல்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம புல்லட் 350 ஐ மீன் எலக்ட்ரா ராயல் என்ஃபீல்ட் எலக்ட்ரா 350 நம்ம டெலிவரி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் ஐம் ஜஸ்ட் கிட்டிங். இப்போ வந்துட்டு இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம டெலிவரி எடுத்துட்டோம், அப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தது, போய் பூஜை போட்டது, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி தான் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் ஒரு கொடுக்க முடியலனு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எண்ட் டைட்டில் மாதிரி என்னால் கொடுக்க முடியல நேற்று, கொஞ்சம் நிறையா வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ தான் இப்போ உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரி கைஸ், நான் வந்துட்டு ஏன் நான் R15 இருந்து இந்த புல்லட் நான் மாறினேன், ஸோ எதனால் நான் ஸ்வாப் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அண்ட் நம்மளோட புல்லட் 350க்கு வந்து நம்ம நிறைய ஆக்சரிஸ் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆக்சரிஸுமே வந்துட்டு நான் ஒரு பிளாக் எடுக்க போகிறேன்.
ஸோ அந்த வ்ளாகில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் சேலமில் இருக்கிறவங்க வந்துட்டு ஜென்யூனான ஆக்சசரிஸ் வந்துட்டு வாங்கணும். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டில் சொல்கிறாங்க, ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸில், எப்படி ஆப்பிள் மாதிரியோ அந்த மாதிரி தான் அதுவும். ஸோ அங்கே இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் யாராவது வாங்குறீங்க, இப்போ மற்ற கடையில் நீங்கள் பார்க்க கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு ஷாப் எங்கே இருக்குது, அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, ஷாப்போட லொக்கேஷனு அண்ட் நம்ம வாங்குற ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ நிறைய கோவிட் ஜாஸ்தி ஆகிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாருமே. மறக்காமல் வந்து அந்த பூஸ்டர் டோஸ் போட்டுக்கோங்க, வேக்சினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்ண சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்பாக பேசியூ, பாய்.